வள்ளி மணாளன், விஜயவல்லி பர்த்ரே, அதுதான் வேடிக்கை. நிஜ ஞானியுடைய வேடிக்கை. அவன் வெளியிலே எப்படி வேணுமானாலும் வேஷம் போடுவான், மகாவீரனாக கூட இருப்பான். என்றேனோல்யோ, ஸ்ருங்கார நாயக்கனாக கல்யாணம் கார்த்திகை பண்ணி கொண்டு கூட கூத்தடிப்பான். திருச்செந்தூரில் வீர பராக்கிரமரான சூரசம்ஹாரமூர்த்தி, பழனியிலே சந்நியாசி, சுவாமி மலையில் பிரம்மச்சாரியாயிருக்கிற குருமூர்த்தி, அவரே திருப்பரங்குன்றத்தில் தேவசேனையின் பதி, திருத்தணியில் வள்ளியையும் சேர்த்து கொண்ட இரட்டை பெண்டாட்டிக்காரர். விஜயவல்லி என்பது வள்ளிதான், அவளுடைய பர்த்தாவுக்கு நமஸ்காரம் என்பதுதான் விஜயவல்லி பர்த்ரே. வெற்றிவேலன் என்கிறபடி அவரோடு ஜயம் விஜயம், விசேஷமான ஜயம்தான் விஜயம், எப்போதும் சேர்ந்திருக்கும். அவருக்கு இரண்டு பக்கங்களில் நிற்கிற பத்னிகளில் தேவசேனைக்கு ஜெயந்தி என்றே பெயர். மற்றவள் விஜயவல்லி. சுப்பிரமணியரை பற்றி ரொம்பவும் ஜனரஞ்சகமான விருத்தாந்தம் வள்ளி கல்யாணம்தான். அதிலேயே பரம வேதாந்தம் இந்திரிய வேடர்களுக்கு நடுவில் சிக்கி கொண்டிருக்கிற ஜீவாத்மாவை பரமாத்மா விடுவித்து தன்னோடு அப்படியே சேர்த்து கொண்டு விடுவதற்கு ரூபகமாக வள்ளி கல்யாண கதை இருக்கிறது. ஒரு வேட பெண் பரம பிரேமையோடு பக்தி பண்ணினதற்காக சாக்ஷாத் லோக மாதா பிதாக்களின் குமாரர் தினசு தினசாக வேஷம் போட்டுக்கொண்டு கூத்தடித்து கல்யாணம் பண்ணி கொண்டது அவர் எப்பேற்பட்ட தீன சரண்யர் என்பதற்கு பெரிய சான்றாக இருக்கிறது.